TNPSC mentoring அடுத்த முயற்சி வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி முதல் TNPSC group 2 mains திருக்குறள் கட்டுரை எழுதுதல் தொடர்பாக வகுப்புகள் நடைபெற இருக்கின்றது. தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி இரண்டிற்கும் தனித்தனியான வகுப்புகள், 30 நாட்கள் 30 வகுப்புகள் வித் PDF மெட்டீரியல். விருப்பம் உள்ள மாணவர்கள் திரையில் தெரியக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். முயற்சி செய்யுங்கள், பயிற்சியை தொடங்குங்கள். வெற்றி நமது. TNPSC mentor. அனைவருக்கும் வணக்கம்ப்பா. குரூப் 2 குரூப் 4 அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல நம்ம கணித பகுதியை எப்படி அணுகிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பயமா கூட இருக்கலாம். ஸோ ரொம்ப எளிது, கணிதங்கிறது ரொம்ப ரொம்ப எளிது. நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்மளுடைய பள்ளி பாடப்பட்டு உள்ள கணிதத்தையும் நம்ம டிஎன்பிசியில் இதற்கு முன்னாடி கேட்கப்பட்ட வினாக்களில் உள்ள கணித பகுதியை நம்ம பார்த்தாலே போதுமானது. கண்டிப்பாக 25 எடுத்துடலாம். தினமும் நம்ம கணக்குகளை எளிமையான முறையில், அதாவது ஷார்ட்கட்லையும் சரி, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டா எப்படி நம்ம ஈஸியாக செய்யலாங்கிறதையும் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பல கணக்குகளை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் டிஎன்பிசி மெண்டா தரக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம். டிஎன்பிசி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் உள்ள மேத்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் 2019 ஆண்டு ஒரு தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கணிதம் எடுத்துருக்கிறோம். பார்க்கலாம். 180 சென்டிமீட்டர் சுற்றுலாவு கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவு யாது? சிம்பிளாக கேட்டாங்க. இது வந்து என்ன முக்கோணம்னா சமபக்க முக்கோணம், சாரி. 180 சென்டிமீட்டர் சுற்றுலாவு கொண்ட சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு யாதுன்னு கேட்டுக்கிறாங்க. சுற்றுலாவு கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கேட்டுருக்காங்க. என்ன முக்கோணம்? சமபக்க முக்கோணம். முக்கோணம்னால எத்தனை பக்கம் இருக்கும்? 3 பக்கம் இருக்கும். இந்த 3 பக்கத்தினுடைய சுற்றளவு எவ்வளவு? 180 சென்டிமீட்டர். ஒரு பக்கத்தை ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா 3 பக்கம் சேர்ந்த அளவு 3a. நான் வச்சுக்கலாமா? ரொம்ப ஈஸி. சமபக்கம் முக்கோணம் கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் ஏனா 3 பக்கம் சேர்ந்ததுன்னு இருக்கும், 3a இருக்கும். 3a சேர்ந்தது எவ்வளவு? 180 சென்டிமீட்டர். அப்ப ஏ எவ்வளவு? 180 3 வகுத்து என்ன வரும்? 60 வரும். ஓகேயா? அப்படியே வகுத்து பாருங்க. 18 3 வகுத்து பாருங்க. இப்படி மனக்கணக்காக செஞ்சிடலாம். 18 3 வகுத்தா 63 18 தானே? 6 ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கு, 60. ஸோ ஏ அதாவது ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன கேட்டிருக்கிறாங்க? பக்கம் கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க? சமபக்க முக்கோணத்தின் பரப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு நம்ம ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இந்த கணக்குல சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா மனப்பாடம் பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுங்க. √3a² / 4 இதுதான் சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா. ஸோ நல்லா யோசிச்சுங்க. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னப்பா? √3a² / 4 இதுல நம்ம பிரதிட போறோம். √3க்கு மதிப்பு வந்து 1.732. ஒரு சிலர் அப்படியே மனப்பணம்ட்டே வரணும். √3 உடைய வேல்யூ என்னன்னு கேட்டா 1.732 அப்படின்னு யோசிச்சுக்கோம், சரியா? ஏ ஸ்கொயர், ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 60 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 60 × 60 போட்டீங்களா? கீழே என்ன போடணும்? 4. ஓகே, இப்ப இதை அடிங்க. 1 நாள் 4, இங்க 1 நாள் 4, மிச்ச 2 5 20. அப்ப என்ன இருக்கு? 1.732 × 15 × 60. 60 பத்தால இருக்குன்னா 600, அதுலேயே பாதி அளவு 300. அப்ப 15 × 60 எவ்வளவு? 900. கருதுனா இப்படி மனப்பணமா டக்கு டக்கு டக்குன்னு பெருக்கு தெரியணும். 60 பத்தால இருக்குன்னா 600, பாதி வந்து 300, அப்ப 900. இப்ப நம்மளுடைய வேலை என்ன? நம்மளுடைய வேலை என்னப்பா? இந்த 1.732 900 பெருக்கணும். நீங்க ஆட்டுக்குல உட்காந்து 900 வச்சு பெருக்கி இருக்காம 9 பெருக்கலாம் ஃபர்ஸ்ட், அப்படித்தானே? 9 பெருக்கலாமா? 92 18 மிச்சம் 1, 93 27 28 மிச்சம் 2, 97 63 97 63. ஓகேயா? 63 ஏற்கனவே ஒரு 2 மிச்சம் இருக்கு. 65 மிச்சம் 6 என்ன வரும்? 99 9 மிச்சம் 6 வச்சிருக்கிறோம், அதை கூட்டுங்க 15. ஓகேயா? கூட்டி 5 2 சேர பக்கத்தில் ஆட் பண்ணுங்க. இப்படி செஞ்சு பழகுங்க. அடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்கு? 3 ஸ்தானம் இங்கே இருக்கு. 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3. ஓகேயா? அப்ப ஆன்சர் என்னது? 1558.8 இதுதான் ஆன்சர். 1558.8
ஆன்சர் வந்துருச்சா, இப்படிதான் செய்யணும். ஸோ பெருக்கினது கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. நம்மளுடைய வேலை இங்கே என்னது, சுற்றுளவு கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கேட்டிருக்காங்க. சுற்றுளவு எதனுடைய சுற்றுளவு, சமபக்கம் குறைந்த சுற்றுளவு, அதனால மூணு ஏன் போட்டோம். சமபக்கம் குறைந்து பரப்பளவு கேட்டிருக்காங்க. ரூட் த்ரீ ஏ ஸ்கொயர் போர் பை ஃபோர், ரூட் த்ரீட மதிப்பு மனப்பாடம் பண்ணிக்கோங்க, 1.732 இன்ட்டு ஏ ஸ்கொயருக்கு மதிப்பு பண்ணிடுங்க, பை ஃபோர் கொடுங்க, சுருக்கி கொண்டு தான் ஆன்சர் முடிஞ்சு வச்சு. சரியா, இதோட ஆன்சர் என்னப்பா, 1558.8. சரியா, ஸோ இதே மாதிரி தான் கணக்கு கேட்குறாங்க. இது போன்ற கணக்கில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம்.